Hi Nanba, நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் மோஸ்ட் ஆஃப் த கமாண்ட்ல கேட்கக்கூடிய விஷயம், நான் வீட்டில இருந்து ஒர்க் பண்ணணும் ஆனா ஜெனியூனான கம்பெனியா இருக்கணும். ஸோ அந்த ஜாப்ல நான் வந்து அப்ளை பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து உடனே ரெஸ்பான்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து நம்ம ரீட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நம்ம டிஎன் ஜாப் சொல்ல அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பார்க்க போறோங்க. கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் அதிகமான வேகன்சி இருக்கு. ஃப்ரெஷர் ஆல்சோ அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஜாப் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். கரெக்டாக ஒரு 7 நாள் மட்டும்தான் உங்களுக்கு டைம் இருக்கு. ரொம்ப ஷார்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. என்ன படிச்சிருக்கணும், எப்படி அப்ளை பண்றது, எல்லாமே இந்த வீடியோ நம்ம தெளிவாக ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க தற்பொழுது வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் பிளானட்ஸ் பார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் எம்என்சி கம்பெனிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக நம்ம சேனலில் பிளானட்ஸ் பார்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஒர்க்கை வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். நம்ம சேனல்லேருந்து நிறைய பேர் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணி ஜாபும் எடுத்திருக்காங்க. தற்பொழுது இந்த பிளானட்ஸ் பார்க்கில் புதுசாக ஒரு 300 வேகன்சி அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஜாபுக்கு மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள். ஸோ பிளானட்ஸ் பார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், அதாவது குழந்தைகளுக்கான ஒரு ஆன்லைன் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் தான். தற்பொழுது இங்கேருந்து ஒரு 300 வேகன்சி வந்து கேட்குறாங்க. பியூர்லி உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ட்ரைனி அப்படிங்கிற ரோலுக்கு தான் எடுக்கிறாங்க. இந்த ஒரு ஜாபுடைய நேச்சர் என்ன, ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத தெளிவாக வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதனுடைய ஹெட்டிங்லேயே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், பிஸ்னஸை டெவலப்மெண்ட் பண்ணி கொடுக்குறோம் சரிங்களா. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பிளானட்ஸ் பார்க் நான் சொன்ன மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இல்லையா. ஸோ ஆன்லைனில் அவங்களுடைய அந்த கோர்சஸ் பற்றின டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், ஸோ நிறைய வந்து லைவ் கிளாஸஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் அந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணி அவங்களுடைய ரெவன்யூவை நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். உங்களுடைய ஒர்க் நேச்சர் அதை நீங்கள் கிளியராக பாருங்க. இந்த ஜாபுக்கு குட் கம்யூனிகேஷன் அண்டு செல்லிங் ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பாருங்க, பிடெக் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம், ஆர் எம்பிஏ முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம், ஆர் ஏதாச்சும் ஒரு டிகிரி படித்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் பிஜி டிகிரி வரைக்கும் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். 2019, 2020, 2021, 2022 பாஸ்போர்ட் தாராளமாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் இருக்கு இல்லையா, உங்களுடைய டிகிரியில் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து மினிமம் 50 இருந்தாலே போதும் அப்படிங்கிறத கிளியராக வந்து போட்டிருக்காங்க. அதனால் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். ஜாபோடைய பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் டைமாக தான் எடுக்கிறாங்க சரிங்களா. இந்த ஜாபுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு 14 நாட்கள் வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க, அதாவது 14 டேஸ் வந்து ட்ரைனிங் இருக்கும். அந்த ட்ரைனிங் டைமில் உங்களுக்கான ஸ்டைஃபண்ட் வந்து 10,000 கொடுக்குறாங்க, அதாவது ஜஸ்ட் 14 டேஸ் ட்ரைனிங்க்கு மட்டுமே உங்களுக்கு வந்து 10,000 ரூபீஸ் வரைக்கும் ஸ்டைஃபண்டாக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான சேலரி எடுத்துக்கிட்டிங்கன்னா வருஷத்துக்கு 6.5 லேக்ஸ் பர் ஆனம் வந்து கொடுக்குறாங்க. இதில் உங்களுக்கு 4 லேக்ஸ் வந்து ஃபிக்ஸடாக வந்துடும். அதை தாண்டி உங்களுக்கு வந்து இன்சென்டிவ்ஸ் இந்த மாதிரி நிறையவே இருக்கும். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிடி மீன்ஸ் குரூப் டிஸ்கஷன் இருக்கும், அதுக்கப்புறம் ரோல் பிளே, அதுக்கப்புறம் ஃபைனல் ரவுண்ட் இருக்கும். இந்த ஜாபுக்கான டென்டேட்டிவ் செலெக்ஷன் ப்ராசஸ், அதுக்கான ஷார்டிங் டேட்டாக இருக்கட்டும், க்ளோசிங் டேட் எல்லாமே வந்து லேட்டராக சொல்லுவோம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இந்த ஜாப் முழுக்க முழுக்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். நீங்கள் வீட்டில் இருந்தபடி ஜாயின் ஒர்க் பண்ணிக்கலாம். இமிடியேட் ஜாயினிங் தான் கேட்குறாங்க. இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் கிரேட் லேர்னிங்கோட கரியர் பூஸ்ட் அப்படிங்கிற பேஜில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ஜாயின் ஃபார் ஃப்ரீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை நீங்கள் டச் பண்ணுங்க. இந்த கிரேட் லேர்னிங் பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் லாகின் ஒரு டேப் இருக்கு பாருங்க, இதை நீங்கள் டச் பண்ணி லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க, நீங்கள் நியூ யூசர் அப்படின்னா உங்களுடைய இமெயில் ஐடியை கொடுத்து நீங்கள் வந்து சைன் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்து கண்டினியூ கொடுங்க, ஆர் உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட் மூலமாக கூட நீங்கள் ஈஸியாக சைன் அப் பண்ணிக்கலாம். சைன் அப் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான டேஷ்போர்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரியர் பூஸ்ட் அப்படிங்கிற பேஜில் நீங்கள் இருக்கீங்களா அப்படிங்கிறத ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் தான் நம்ம வந்து இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நிறைய ஜாப்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் அதையும் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பார்க்கக்கூடிய ஜாப் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ட்ரைனிங். இந்த ஜாபை தான் நம்ம பார்த்துருந்தோம், ஏன்னா இது வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் சரிங்களா. இதே மாதிரி கிரேட் லேர்னிங் அகாடமியில் நிறைய பேர் வந்து ஜாப் எடுத்திருக்காங்க, அவங்களுடைய ப்ரொஃபைல் ஆல்சோ இந்த இடத்துல ஷோ ஆகிட்டு இருக்கு, நீங்கள் அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம பார்த்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் இந்த ஜாபுக்கான கடைசி தேதி பாருங்களேன், உங்களுக்கு மே 23 வரைக்கும் கடைசி தேதி கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு 7 நாட்கள் மட்டும்தான் இருக்குது. இன்கேஸ் இந்த வீடியோவை நீங்கள் மே 23 அப்புறம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் கிடையாது, ஏன்னா அந்த டைமில் உங்களுக்கு இந்த இடத்துல நிறைய ஜாப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அதில் உங்களுக்கு எது ஷூட் ஆகுதோ அதை நீங்கள் டச் பண்ணி பாருங்கள், ப்ரொஃபைல் பார்த்துட்டு டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், சீனியர் அசிஸ்டண்ட், அனலிஸ்ட், ட்ரெயின் இந்த மாதிரி வேரியஸ் டைப் ஆஃப் கேட்டகரியில் வேரியஸ் லொக்கேஷன்லேருந்து ஆஃபர் பண்ணுறாங்க. பட் இதெல்லாம் பாருங்களேன், சீனியர் அசிஸ்டண்ட்டில் சென்னை லொக்கேஷன்லேருந்து கேட்குறாங்க. பட் நம்ம பார்த்த பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ட்ரெயினிங் வந்து உங்களுக்கு பியூர்லி ஒர்க் ஃப்ரம் ஹோம். அதனால தான் நான் வந்து இந்த ஜாப் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். ஸோ இந்த ஜாப் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நீங்களும் ஒன்ஸ் ஃபுல்லாகவே ரீட் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு டேரெக்டாக அந்த இடத்துல அப்ளை ஃபார் திஸ் ஜாப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை நீங்கள் டச் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம்.
ஸோ பிஃபோர் கோயிங் டு அப்ளை நீங்கள் வந்து ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணணும். அது என்னங்கிறத நான் கிளியராக சொல்கிறேன். இந்த கிரேட் லேர்னிங் பிளாட்ஃபார்மில் நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க. அந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணணும் சரிங்களா. அந்த டெஸ்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஜாபுக்கு அப்ளை பண்ணும்போது உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து டேரெக்டாக கம்பெனியுடைய ஹெச்ஆருக்கே மூவ் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அதுதான் இந்த கிரேட் லேர்னிங். அது மூலமாக தான் நிறைய பேர் ஜாபும் எடுத்துகிட்டு இருக்காங்க. டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கேட்டகரியாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து டெக்னிக்கல் ஜாப்ஸுக்கு இருக்குது, இன்னொன்று வந்து பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு இருக்குது. ஸோ டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் இந்த டிகிரி வந்து பிபிடெக் இந்த மாதிரி டெக்னிக்கலாக படிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கான டெஸ்ட் வந்து டெக்னிக்கல் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி ஏதாச்சும் ஒரு டிகிரி படிச்சிருப்பாங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் படிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஜாப்ஸ் இந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் எழுதிக்கலாம். ஏதாச்சும் ஒரு டிகிரி படித்தவங்க இந்த டெஸ்ட்டை வந்து எழுதிக்கலாம். இது ஒரு 30 மினிட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இது ஒரு 45 மினிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு மார்க் டெஸ்ட், அதாவது சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் லைக் அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ டெஸ்ட்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த இடத்துல பாருங்களேன் ப்ரிப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை நீங்கள் டச் பண்ணுங்கள். இந்த டெஸ்ட்டில் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதுக்கு நீங்கள் எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற ஹின்ஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. இதை நீங்கள் டச் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்த பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ட்ரைனி அப்படிங்கிற ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் வருது. ஸோ நீங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணாலே போதும். இந்த ஒரு வெப்சைட்டை வந்து நீங்கள் சைன் அப் பண்ணாலே போதும், கிரேட் லேர்னிங்லேருந்து உங்களுக்கு உங்களுடைய குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற ஜாபை வந்து அவங்களே வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் அந்த கரியர் பூஸ்ட்டில் வந்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுற டைமில் என்ன மாதிரியான ஜாப்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் டச் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஒரு ஜாப்பை நீங்கள் வந்து பார்த்துட்டு எளிமையாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம சேனல்லே இந்த கிரேட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் மூலமாக நிறைய நண்பர்கள் ஜாப் எடுத்திருக்காங்க. நம்ம சேனலுடைய கம்யூனிட்டியில் நம்ம கிளியராக வந்து அதை போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ இந்த ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. டிஸ்கிரிப்ஷனில் எல்லா லிங்க்குமே நான் ஒன் பை ஒன்னாக தெளிவாக கொடுத்துருக்கேன். அதை டச் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ, பை.